தமிழக அரசின் உத்தரவுக்கு இணங்க கோவிட் 19 144 தடை உத்தரவுபடி அதுக்கு எல்லாத்துக்கும் கீழ்ப்படிஞ்சு நம்ம வில்லிவாக்கம் ஸ்டேஷன் ரோடு வியாபாரிகள் சங்கம் ரொம்ப சிறப்பாக வந்து இந்த கோவிட் பீரியடில் வந்து நல்லா உறுதுணையாக இருந்திருக்காங்க. காவல்துறை, சென்னை மாநகராட்சி எல்லாருக்கும் உறுதுணையாக இருந்திருக்காங்க. அடிக்கடி நிறையா நலத்திட்ட உதவிகளும் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு சிறப்பாக வந்து துப்புரவு பணியாளர்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி. ஸோ அந்த நிகழ்ச்சி தான் இன்றைக்கி நடந்தது. குறிப்பாக இதில் வந்து இதை முன்னின்று நடத்துகிறவங்க வந்து மிஸ்டர் டி ராஜப்பா, அதன் மிஸ்டர் இஆர்எஸ் பிரபாகரன், மிஸ்டர் அப்பாஸ், தேங்காய் கடை மிஸ்டர் கிட்டு, மிஸ்டர் பஷீர், மிஸ்டர் குமார் அண்ட் மிஸ்டர் ராமமூர்த்தி, இவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து இந்த மாதிரி அவங்க வந்து ஜனங்களுக்கு வந்து நல்லது செஞ்சு இந்த கோவிட் பீரியடில் வந்து இந்த மேற்கொண்டு இந்த நோய் பரவாமல் தடுக்கணுன்றதுக்கு வந்து அவங்கள நான் வந்து வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். கடந்த 150 நாட்களாக வந்து தொடர்ந்து வந்து ஒலிப்பெருக்கி என்கேஜ் பண்ணி நல்லா இப்போ வரப்போகிற பப்ளிக் எல்லாருக்குமே நல்ல அவேர்னஸ் கொடுத்துட்ருக்காங்க அவங்களுடைய சொந்த பணத்தில் அந்த சங்கத்து மூலியமாக. அதையும் தொடர்ந்து வந்து அவங்க செய்யணுன்றதை நான் கேட்டுக்கொள்கிறேன். மிக்க நன்றி. இன்னும் பைக்கெல்லாம் கரெக்டாகவே எல்லாம் ஒலிப்பெருக்கி வச்சு 160 நாளாக மார்ச் 25 முதல் மார்ச் 25ஆம் தேதியிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒலிப்பெருக்கி 15 ஒலிப்பெருக்கியை வச்சு 500 மீட்டர் அளவில் 15 ஒலிப்பெருக்கியை வச்சு டெய்லி நாங்கள் வந்து மாஸ்கோட வாங்க, சமூக இடைவெளி விட்டு வாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க தமிழ்நாட்டில் ஒரே இடம் எங்கள் ஸ்டேஷன் ரோடு வியாபாரிகள் தான், வில்லிவாக்கம் ஸ்டேஷன் ரோடு வியாபாரிகள் தான். எங்களுக்கு வந்து சுகாதாரத்துறையும் காவல்துறையும் ரொம்ப கடமைப்பட்டிருக்குது, ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்ததுனால தான் இது சிறப்பாக முடிஞ்சுதுங்கிறத நாங்கள் உங்களோட தெரிவித்துக் கொள்கிறோம்.